எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு என்பது பிரச்சினைக்குரியதாகவே இருக்கிறது. அதற்கு கல்வியும் விதிவிலக்கல்ல. கோவை அரசு கலைக்கல்லூரியில் மாணவிகளுக்கு 30% மட்டுமே இடம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறையை மாற்ற வேண்டும் என மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 165 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவை அரசு கலைக்கல்லூரியில் 1996 ஆம் ஆண்டு முதல் 30% இடங்கள் மட்டுமே மாணவிகளுக்கு ஒதுக்கப்படுகின்றன. ஆனால் கல்லூரியில் சேர விண்ணப்பிக்கும் மாணவிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதால் உச்சவரம்பை அறவே ஒழித்து மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வருடம் வருடம் விண்ணப்பங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்க ஒழிய குறைவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதில் மாணவர்களோட விண்ணப்பம் அதிகப்படியாக வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள் இடம் கிடைக்காமல் கண்ணீருடன் செல்வது எங்களுக்கே மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அவர்களுக்கு இல்லை என்று சொல்வது தர வேற வழியே இல்லை. இளங்கலை பட்டப்படிப்புக்காக இக்கல்லூரியில் மொத்தமுள்ள 1359 இடங்களில் 400 மாணவிகள் மட்டுமே சேர்க்கப்படுகின்றனர். குறைந்த கட்டணம் மற்றும் அரசு சலுகைகளை நம்பியிருக்கும் ஏழை மாணவிகள் இங்கு இடம் கிடைக்காததால் வேறு வழியில்லாமல் தனியார் கல்லூரிகளை நாட வேண்டியுள்ளது. நான் பிகாம் சிஏ படிக்கலான்ட்டு இங்கே வந்தேன். ஆனால் இதில் வந்து சீட் வந்து கேர்ள்ஸ்க்கு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து சீட் இல்லைன்னு சொல்கிறாங்க, கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நான் அதுதான் படிக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் கொஞ்சம் சீட்டு வந்து அதிகப்படுத்துனாங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நாங்கள் கவுன்சிலிங் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் சீட் கிடைக்கல, எனக்கு மட்டும்தான் சீட் கிடைச்சிச்சு. கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் இந்த காலேஜில் கேர்ள்ஸுக்குன்னு சீட் கிடைக்குது. கொஞ்சம் நிறைய பேருக்கு சீட் கிடைக்கணும். இங்கே கவுன்சிலிங் நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் வராங்க, ஆனால் வர்றதோ கொஞ்சம் பேர் தான் சீட் கிடைக்குது. சோ வந்து இந்த இட ஒதுக்கீடு வந்து இன்னும் அதிகமாக்கணும் நாங்க கவர்மெண்ட்ட கேக்குறோம். சென்னைக்கு அடுத்தபடியாக அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்து வரும் கோவையில் ஒரே ஒரு அரசு கல்லூரி மட்டுமே இருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று அவர்கள் கூறுகின்றனர். பெண்களுக்கென அரசு கலைக்கல்லூரி ஒன்றை கோவை மாநகரில் அமைத்து தர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். கல்வியில் பெண்களின் சதவிகிதம் அதிகரித்து வரும் சூழலில் கோவையில் அவர்களுக்கென பிரத்யேகமான ஒரு அரசு மகளிர் கல்லூரி இல்லாதது அவர்களின் உயர்கல்வியை தடைபடும் வகையில் உள்ளது. எனவே ஏற்கனவே உள்ள அரசு கலைக்கல்லூரியில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் அல்லது கோவையில் ஒரு அரசு மகளிர் கல்லூரியை துவங்க வேண்டும் என்பதே மாணவிகளின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுஜாதா.